இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் பதவிக்காக எந்த அரசியல் கட்சியிடமும் கெஞ்சியது இல்லை. பிரதமர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து ஆதரவு நல்கும்படி எந்த ஒரு அரசியல் கட்சியிடமும் தாம் கெஞ்சியது இல்லை என்று தத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவிக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியிடமும் ஆதரவு கேட்டு தாம் கெஞ்சியதாக அகப்பக்க செய்தித்தளம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி அடிப்படையற்றது என்பதுடன் அவதூறு தன்மையிலானதாகும் என்று பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்பில் அந்த அகப்பக்க செய்தித்தளத்தின் உரிமையாளருக்கு எதிராக தாம் மானனிஸ்ட வழக்கு தொடுத்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சுமார் 158,000 வெள்ளி பெறுமானம் உள்ள போதைப் பொருளை கடத்திய ஒரு இந்திய ஆடவரை பேராக் மாநில போலீசார் கைது செய்தனர். நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் ஜலான் தெலுக் இந்தான் பீடோர் சாலையில் ஒரு செம்பனை தோட்டத்திற்கு அருகில் உள்ள சாலையில் 38 வயதுடைய அந்த இந்திய இளைஞரை போலீசார் கைது செய்ததில் 10 பொட்டலங்களில் சுமார் 4,520 கிலோகிராம் எடை கொண்ட ஹெராயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியதாக பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகி தெரிவித்துள்ளார். இன்று ஈப்போவில் பேராக் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகிட் இதனை குறிப்பிட்டார். போதைப் பொருள் தொடர்பாக ஏற்கனவே குற்றப்பதிவுகளை கொண்ட அந்த இளைஞர் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக மியோர் ஃபரிடா லாத்ராஸ் வாகிட் தெரிவித்தார். அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரவிருக்கும் குறைந்தபட்ச மாத சம்பளமான 1,500 வெள்ளி அமலாக்கம் குறித்து வழிகாட்டல் முறை ஒன்றை வெளியிடுமாறு மலேசிய தொழிற்சங்க காங்கிரஸான MTUC அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் முதலாளிமார்கள் எந்தவொரு சாக்கு போக்கும் கூறாமல் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள 1,500 வெள்ளி குறைந்தபட்ச சம்பள முறையை எவ்வித இடையூறும் இன்றி அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இத்தகைய வழிகாட்டி முறை அவசியமாகும் என்று MTUC பொதுச் செயலாளர் கமாருல் பஹாரின் மன்சூர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு விதிவிலக்கும் அளிக்கப்படாமல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக 1,500 வெள்ளி அமல்படுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாவலராக வேலை செய்வதற்காக போலி அடையாள கார்டு மற்றும் மற்றவர்களுக்கு சொந்தமான அடையாள கார்டை பயன்படுத்தியதாக பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வியாழக்கிழமை ஷாலாம் பகுதியில் 3 வெவ்வேறு பகுதிகளில் தேசிய பதிவு இலாக்காவின் அமலாக்கப் பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் பாதுகாவலராக வேலை செய்து வந்த இந்த 8 பேரும் பிடிபட்டனர். இவர்கள் அனைவரும் ஏஜென்ட்கள் மூலம் 250 வெள்ளியிலிருந்து 500 வெள்ளி வரை பணம் செலுத்தி இந்த போலி அடையாள கார்டுகளை வாங்கி இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று தேசிய பதிவு இலாக்காவின் அமலாக்கப் பிரிவு இயக்குநர் நூருல் அஜீம் அத்திமான் தெரிவித்தார். 22 வயது முதல் 48 வயதுக்கு உட்பட்ட இந்த 8 நபர்களும் பிலிப்பைன்ஸ் பாசிலான் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஜொஹூர் மெர்சிங் கடற்பகுதியில் 4 வெளிநாட்டு முக்குளிப்பவர்களில் 3 இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் முக்குளிப்பு உட்பட கடல்சார் பயிற்சி நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு மேன்மை தங்கிய ஜொஹூர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் உத்தரவிட்டுள்ளார். ஜொஹூர் கடற்பகுதியில் புலாவ் சிபு தீவு அருகில் புலாவ் தொக்கோங் சங்குல் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 4 முக்குளிப்பவர்கள் நேற்று முன்தினம் காணாமல் போனார்கள். இவர்களில் நோர்வே நாட்டைச் சேர்ந்த முக்குளிப்பு பயிற்றுநர் 35 வயது பெண் கிறிஸ்டின் குரோடம் நேற்று மதியம் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அதேவேளையில் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 18 வயது பெண் அலெக்சியா அலெக்சாண்ட்ரா, ஒரு பிரிட்டிஷ் பிரஜையான 46 வயது அட்ரியன் பீட்டர், அவரின் 14 வயது மகன் நாதின் ரென்ஸ் ஆகியோர் தொடர்ந்து தேடப்பட்டு வருகின்றனர்.
நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 36 மரணங்கள் நிகழ்ந்துள்ள வேளையில் 11,994 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனாவினால் மாண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,228 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கிள்ளான் பண்டார்பாரு கிள்ளானில் ஒரு கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியின் கீழ் தளத்தில் ஒரு குப்பை தொட்டியிலிருந்து 4 மாத கை குழந்தையின் சடலத்தை போலீசார் மீட்டனர். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் ஆடவர் ஒருவர் அந்த ஆண் குழந்தையின் சடலத்தை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார். இதனையடுத்து கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் மருத்துவக்குழு சோதித்து பார்த்ததில் அக்குழந்தை இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டதுடன் அக்குழந்தை 24 மணி நேரத்திற்கு முன்பு இறந்திருக்கக்கூடும் என்பதை கணித்துள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை செய்ததில் அதே வீடமைப்பு பகுதியில் 30-40 வயது மதிக்கத்தக்க அந்நிய நாட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக விஜயராவ் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.